ஹாய் ஹலோ வணக்கம், நான் பீச் பாய். நீங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கீங்க, அந்த வேலையை நான் இப்போ ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு உங்களால் சர்வே பண்ண முடியும்? இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம தொழில் பார்க்க போகிறோம். அவர் பேர் ராபர்ட் கியோசாக்கி. இவர் ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர், ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஆத்தர், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் கமெண்டேட்டர். இவரோட நெட்ஒர்த் எவ்வளோ அப்படின்னா $80 மில்லியன், கிட்டத்தட்ட இந்தியா மதிப்புக்கு 600 கோடிக்கும் அதிகம். இவருக்கு பெரிய ஃபினான்ஷியல் ரிச் பேக்ரவுண்ட் கிடையாது. இவர் சோலோ மேனாக ஒரு பெரிய மில்லியனராக இருக்கார். இவரோட அம்மா அப்பா சின்ன முன்னாடி ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிக்கிச்சு, அந்த ஃபேமிலி ரன் பண்ணிவிட்டு நிறைய ஸ்ட்ரகிள், மணியால் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிப்பட்டு இருந்த ஒரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த பையன் தான் ராபர்ட் கியோசாக்கி. இவர் எப்படி பணக்காரன் ஆனார் அப்படிங்கிறத அவரோட பெஸ்ட் செல்லிங் புக்கான ரிச் டேட் புவர் டேட்டில் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ராபர்ட் கியோசாக்கி ஹவாயில் இருக்க ஹைலோ அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. அவருக்கு 9 வயசு வரும்போதில் அவர் சிட்டியில் இருக்கிற ஒரு பப்ளிக் ஸ்கூலில் சேர்றாரு. அந்த ஸ்கூலில் நிறைய பிஸ்னஸ்மேனோட பசங்களும் நிறைய ரிச்சஸ்ட் மேனோட பசங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. டாக்டரோட பசங்க, ரொம்ப பிஸ்னஸ்மேனோட பசங்க, பேங்கர்ஸோட பசங்க, அந்த மாதிரி ஒரு பணக்கார பசங்கள்லாம் அந்த ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. அதே ஸ்கூலில் தான் நம்ம ராபர்ட்டும் படிக்கிறாரு. ஆனால் அந்த பணக்கார பசங்க ராபர்ட் மாதிரியான ஆட்களை அவங்க கூட சேர்த்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, ராபர்ட்டான ஆட்களுக்கு அவங்க அப்பா வந்து எந்த ஒரு புது புது பொம்மையும் வாங்கி கொடுக்குறதில்லை, புது சைக்கிள்ஸ் வாங்கி கொடுக்குறதில்லை. அதனால் இந்த ரிச், இந்த பணக்கார பசங்க எல்லோரும் தனியாகவே சுற்றிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டு ராபர்ட்டுக்கு நாமளும் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. உடனே அவங்க அப்பா போய் பார்க்க போகிறாரு. அவங்க அப்பா நிறைய டிகிரிஸ் முடிச்சிருந்தாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் PhDயும் பண்ணியிருந்தார். அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா நான் எப்படி பெரிய பணக்காரன் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அவங்க அப்பாவுக்கு உண்மையிலேயே எப்படி ஒருத்த பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ, நல்லா படி, ஒரு சேஃபான ஜாப்புக்கு போ, ஒரு செக்யூரான ஜாப்பில் இருந்த அப்படின்னா உனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வரும், அதை சேவ் பண்ணி நீ பணக்காரன் ஆயிரு அப்படின்னு சொன்னார். இதனால தான் ராபர்ட் அந்த புக்கில் தன்னோட சொந்த அப்பாவை புவர் டாட் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காரு. ராபர்ட்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் பேர் மைக். மைக்கோட அப்பா தான் இந்த புக்கில் ரிச் டாட் அப்படின்னு ரெஃபர் பண்ணப்படுறாரு. அவர் உண்மையிலே ரிச்சா அப்படின்னா இல்லை, பட் அவர் ரிச்சாகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருந்தார். அதாவது அவர் பணக்காரனாகிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செஞ்சுட்டு இருந்தார். அந்த விஷயத்தை தான் ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் அவர் சொல்லி கொடுத்தாரு, எப்படி பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த. இவர் ரொம்ப சின்ன வயசுலேயே இருந்தே இந்த ஆர்வம் வந்ததுனால அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை அவங்க மைண்டில் அவர் வந்து கொடுத்தாரு. இங்கே எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த விஷயந்தான் ராபர்ட்டை இன்றைக்கி இவ்வளோ பெரிய மில்லியனர் ஆச்சுச்சு. என்ன அந்த விஷயம்? அந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சு நீங்களும் மில்லியனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, அசட் அண்ட் லயபிலிட்டி. அசட் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எல்லோரும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், சரியா? ஓகே, ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் எல்லாமே அசட்டுங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இந்த அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம், சரியா? அசட் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்ம பாக்கெட்டுக்கு பைசா கொண்டு வருதோ அதுதான் அசட். எந்த ஒரு விஷயம் நம்ம பாக்கெட்லேருந்து பைசாவை எடுக்குதோ அதுதான் லயபிலிட்டி. ஆக்சுவலாக ரிச்சஸ் பர்சன் எப்போவுமே அசட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அண்ட் புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் இந்த லயபிலிட்டியில் தான் இருப்பாங்க. ஓகே, இதை ஒரு கேஷ் ஃப்ளோ மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒரு நார்மல் பர்சன் இருக்கான் அப்படின்னா, அவன் ஒரு ஜாப்புக்கு போகிறான், அவனுக்கு ஒரு இன்கம் வருது, அந்த இன்கம்மை அவன் ஃபுட், அப்புறமா க்ளோத்ஸ், அப்புறமா வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது காரோ இல்லை பைக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வாங்கிக்கிறான் வச்சுக்கோமே. இந்த விஷயங்கள் தான் லயபிலிட்டியில் வருது. எந்த விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு காரோ பைக்கோ வாங்குகிறான் அப்படின்னா அந்த காரை விடுறதுக்கு ஒரு செட்டு கட்டுறான், அது இல்லாமல் அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறான், அதுக்கு டேக்ஸ் கட்டுறான், அதுக்கு லோன் பே பண்ணுறான், கிரெடிட் கார்டு சொன்னால் அந்த கிரெடிட் கார்டுக்கும் காசு கட்டுறான். ஸோ ஒரு விஷயம் வாங்குறதுனால அவனுக்கு காசு போயிட்டே தான் இருக்கு அப்படின்னா அதுதான் லயபிலிட்டி. உதாரணத்துக்கு உங்கள் வீடு கூட உங்களுக்கு ஒரு லயபிலிட்டி தான். ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு டிவி வாங்குவீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க, வாஷிங் மிஷின் வாங்குவீங்க, அது ரிப்பேர் ஆனால் அதுக்கும் சர்வீஸ் சார்ஜ் சர்வீஸ் பண்ணுவீங்க, இல்லைனா புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பைசா செலவு பண்ணிட்டே இருப்பீங்க, அதுதான் லயபிலிட்டி. பட் ரிச் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிச் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் உங்கள மாதிரி ஒரு ஜாப்புக்கு போவாங்க, அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும், அந்த இன்கம்மை முதலேயே எக்ஸ்பென்சிவ், அதாவது முதலே செலவு பண்ணாமல் நேராக அசட்டுக்கு வந்துடுவாங்க. அசட்ஸில் வந்து அவங்க அந்த விஷயத்தை பேசிவ் இன்கமாக மாற்றுவாங்க. பேசிவ் இன்கம், பேசிவ் இன்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி விஷயந்தான் இந்த பேசிவ் இன்கமில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக அசட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இல்லாட்டியும் அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு காசு வரணும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸு,
அப்புறமா வந்து மணி ஜென்ரேட்டிங் ரியல் எஸ்டேட், அதாவது சில ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து அதிகமாக காசு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ராயல்ட்டி, அதுக்கப்புறமா நோட்ஸ், ஸோ காப்பி ரைட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கெலாம் உங்களுக்கு பைசா வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் ஒரு ஒன்ஸ் பண்ணாலே போதும் அதுக்கான பைசாக திருப்பி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அசட்ஸ். இதை வச்சு தான் அவங்க இந்த மாதிரி அசட்டில் கிடைக்கிற லாபத்தை யூஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய எக்ஸ்பென்ஸையும் பார்த்துட்டே இருப்பாங்க, சரியா? இதுதான் ரிச் பீப்புளுக்குள்ள உள்ள ஒரு கேஷ் ஃப்ளோ. அண்ட் புவர் பீப்புளுக்கு அப்படியே அந்த ஜாபுக்கு போய்ட்டு வந்த சம்பளத்தை வாங்கி எக்ஸ்பென்சிவ்லேயே ஃபுல்லாக எரிச்சு காலி ஆக்கிடுவாங்க. அவங்களுக்கு அசட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு இதே இருக்காது, ஃபுல்லாக லயபிலிட்டி தான். அவங்க வாங்கின காசு, லோனு எல்லாத்தையும் திருப்பி திருப்பி கட்டுறதுக்கு மறுபடியும் ஜாபுக்கு போவாங்க, இன்கம் சம்பாதிப்பாங்க, ஸோ வேஸ்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் லோன் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேயே அவங்க லைஃப்லாம் நடந்துகிட்டே இருக்கும், அவங்க அசட் பக்கமே எட்டியே பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அசட்னா என்ன, லயபிலிட்டி தான் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ புவர் பீப்புள் வந்து அவங்க இன்கம் இஸ் ஈக்குவல் டு அவங்களோட எக்ஸ்பென்ஸ், அதாவது அவங்க சம்பளத்தை செலவு பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வச்சுருப்பாங்க. அவங்களோட அசட்டை விட அவங்களோட லயபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதே இது ரிச் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க இன்கம் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அவங்களோட அசட் அதிகமாக இருக்கும், அவங்களோட லயபிலிட்டி எப்பவுமே கம்மியாக இருக்கும். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ நீங்கள் ஒரு பணக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் உனக்கு மட்டும் என்னப்பா பணம் மரத்துலேயே காய்க்குது அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் பணம் மரத்துலேயே காய்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் ஆமாம் மரத்தில் தான் காய்க்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மரம் என்ன அப்படின்னா அதுதான் அசட். நீங்கள் ஒரு அசட்டில் பைசாவை போடுறீங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு மரம் வளரணும் அப்படின்னா அதுக்கு விதை தேவை, அந்த விதை தான் அசட். அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது முளைச்சி வரும், அதுலேருந்து உங்களுக்கு கனி வரக்கூடிய பழம் தான் உங்கள் அந்த மணி, அதாவது காசு. அந்த காசை எடுத்துக்கலாம், அந்த காசை நீங்கள் எக்ஸ்பென்சிவ்க்கும் யூஸ் பண்ணலாம், மிச்சரிக்க காசை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது தனியாக கூட அந்த மரத்துக்கு ஊற்றுற தனியாக இருக்கும், அப்படி இல்லைனா இன்னொரு புது விதையாக கூட இருக்கலாம், இன்னொரு புது ஆசை, இன்னொரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட ஃபார்முலா. இப்படி பண்ணுறதுனால தான் ரிச் பீப்புள், அதாவது பணக்காரங்க, இன்னும் பணக்காரங்களாக ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன வந்தது எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு பேருக்குமே, ரெண்டு ரிச் டேட் அண்ட் புவர் டேடுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், பட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படி, நல்ல ஜாப்புக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படி, ஒரு கம்பெனியாக எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஏன் ரிச் ஆகலை அப்படின்னா எனக்கு நிறைய பசங்க இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு சொல்கிறாரு, நான் ரிச் ஆகணும் ஏன்னா எனக்கு நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, நீ பைசா சேமிச்சு அப்படின்னா அதை பத்திரமா பார்த்துக்கோ, அதை வச்சு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரிஸ்க் எடுக்க மேனேஜ் பண்ண கற்றுக்கோ, நீங்கள் ரிஸ்க் எடுத்து அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் என்னால் இதை வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்னால் இதை எப்படி வாங்கி தர அப்படி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி தான் ரிச் டேடுக்கும் புவர் டேடுக்கும் இருக்க வித்தியாசம். ஃபைனலாக நான் இதை எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு நார்மல் பர்சனுக்கு அவங்களோட இன்கம் என்னென்னா அவங்களோட ப்ரொஃபஷனல், ஒரு பிஸ்னஸ்மேன் அதாவது ஒரு ரிச் பீப்புளுக்கு அவங்களோட இன்கம் என்ன அப்படின்னா அதுதான் அசட். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் ரிச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் லெசன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரிச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எனிஹாவ், இது புதையலுக்கான 4வது வீடியோ. இந்த வீடியோவில் புதையலுக்கான 4வது ஹிண்ட் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரம் பீச் பாய்.